டியூப் தமிழ் வணக்கம். அகதிகள் பிரச்சினைக்கு ஐரோப்பிய ஒன்றியம் முக்கிய தீர்மானத்தை இன்று எடுத்து முடித்திருக்கின்றது. கடந்த 5 ஆண்டு காலமாக ஐரோப்பாவிற்கு வருகின்ற அகதிகளை வெறுமனே இத்தாலி கிரேக்கம் போன்ற நாடுகளே பொறுப்படுத்தி வருகின்றன. மற்ற ஐரோப்பிய நாடுகள் இதை ஒரு சொலிடாரிட்டி முறையில் ஐரோப்பிய ஒன்றியம் என்கின்ற வகையில் அவற்றை பிரித்தெடுத்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகளாக இந்த நாடுகள் யாதொரு பொறுப்பும் இல்லாமல் இத்தாலியையும் கிரேக்கத்தையும் பிரச்சினைக்குள் தள்ளி தாம் தப்பித்து கொள்ளுகின்றன. இந்த விவகாரத்தை இனியும் வைத்திருத்தல் முடியாது என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா வொண்டர்லைன் அவர்கள் முன்னரே கூறியிருந்தார். கொரோனா காரணமாக தடுக்கப்பட்டிருந்த இந்த முடிவானது இப்பொழுது இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றது. இன்று வெளியாகி இருக்கின்ற அறிக்கையின்படி 3 முக்கிய தீர்மானங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவது, சொலிடாரிட்டி பட்டன், அதாவது எல்லோரும் வரும் அகதிகளை பிரித்தெடுக்க வேண்டும். எடுக்க முடியாது என்று கூற முடியாது. இப்பொழுது ஹங்கேரி, போலந்து, ஆஸ்திரியா, டென்மார்க் போன்ற நாடுகள் இவ்வாறு கூறி வருகின்றன. ஆனால் அது பொருத்தமானது அல்ல என்று அறுதியாக கூறியிருக்கின்றது ஐரோப்பிய ஒன்றியம். கப்பலில் வந்து இறங்குகின்ற பொழுது அல்லது படகில் வந்து இறங்குகின்ற பொழுது அவர்களை இறங்கிய உடனேயே இந்த நாடுகள் பிரிப்பு செய்ய வேண்டும் என்பது சொலிடாரிட்டி பட்டன் என்று கூறப்படுகின்றது. 2வது, அடைக்கலம் நிராகரிக்கப்பட்டவர்களை திருப்பி அனுப்புதல் வேண்டும். யாருடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படுகின்றதோ அவரை திருப்பி அனுப்புவதற்கான அனைத்து பணிகளுக்கும் அனைத்து நாடும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வேண்டும். ஆகவே பெருந்தொகையானவர்கள் திருப்பி அனுப்பப்பட இருக்கின்றார்கள் என்பது 2வது செய்தியாகும். அவ்வாறு திருப்பி அனுப்புகின்ற பொழுது ஓர் உப விதி வருகின்றது. அவர்களுக்கு மரண அபாயம் இருக்குமாக இருந்தால், அவர்களுக்கு எதுவும் இல்லாமல் அழிந்து போகக்கூடிய சூழ்நிலை இருக்குமாக இருந்தால், அவர்களை உயிராபத்திலிருந்து காப்பாற்றி அவர்களுடைய வாழ்க்கையை சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் ஒரு சரத்து கூறுகின்றது. 3வது, ஸ்கிரீனிங், வந்திறங்கிய அனைவரும் உடனடியாக ஸ்கிரீனிங் செய்யப்படுவார்கள். ஆகவே அனைத்து தகவல்களும் கணினியில் ஏற்றப்படும், ஐரோப்பா முழுவதிலும் பகிரப்படும். எனவே ஒருவர் கிரேக்கத்திற்கு வந்து அல்லது இத்தாலிக்கு வந்து அங்கிருந்து ஐரோப்பாவினுடைய மற்ற எந்த நாட்டிற்கு தப்பியோடினாலும் கூட அந்த நாட்டில் முதலாவதாக சந்திக்கின்ற பொழுது அதே ஸ்கிரீனிங்கில் அவர் அகப்பட்டு கொள்வார், மறுபடியும் திருப்பி அனுப்பப்படுவார். எனவே அகதிகள் கிரேக்கத்திற்கோ இத்தாலிக்கோ வந்து மறுபடியும் ஐரோப்பாவிற்குள் பரவி செல்ல முடியாது என்றும் கூறுகின்றது. இதுவரை காலமும் தனிப்பட்ட நாடாக எதிர்கொண்ட பிரச்சனைகள் அனைத்தையும் ஐரோப்பிய ஒன்றியமாக எதிர்கொள்ள வேண்டும் என்பது இந்த ஆலோசனை ஆகும். ஆகவே அகதிகளை பிரித்தெடுப்பது மட்டும் அல்ல, அவர்கள் தொடர்பான அத்தனை பணிகளையும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கின்ற அங்கத்துவ நாடுகள் அனைவரும் இணைந்து எடுக்க வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதனால் இத்தாலி இதுவரை காலமும் பட்ட துயரம் விலகி செல்கின்றது. அதுபோல கிரேக்கமும் பட்ட துயரம் விலகி செல்லுகின்றது. ஆனால் இப்பொழுது அந்த நாடுகளில் இருக்கின்ற பெருந்தொகையான அகதிகளினுடைய நிலை என்ன என்பதை சரியாக அறிக்கை விண்டுரைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து மேலும் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கின்றன. டென்மார்க்கில் எகிரி கொண்டு இருக்கின்றது கொரோனா. டென்மார்க் ரோஸ்கில்ல நகரின் பல் வைத்தியர் தம்பதியர் நடத்திய பிறந்த நாள் விழாவில் பங்கேற்ற 68 பேரில் 45 பேருக்கு கொரோனா தொற்று இருப்பதாக இன்றைய பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. இது சூப்பர் பரவலாக்கம் என்று ஊடகங்களால் தலையங்கம் இடப்பட்டிருக்கின்றது. எத்தனை அறிவுறுத்தல்கள் வழங்கினாலும் மக்கள் அதை கருத்தில் எடுக்காமல் விழாக்களை ஆங்காங்கு இவ்வாறு நடத்துவதனால் டென்மார்க்கில் கொரோனா வயிற்றில் ஓங்கி குத்தி வருவது கவனிக்கத்தக்கது. இயன்றளவு குடும்ப விழாக்களை தடுங்கள் என்று கூறுகின்றது அரசு. அவ்வாறு முடியாவிட்டால் அதற்கான விதிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடியுங்கள் என்றும் வலியுறுத்துகின்றது. உதாரணமாக ஒரு மண்டபத்தில் பிறந்த நாள் விழா நடக்குமாக இருந்தால் ஒவ்வொரு தனி நபருக்கும் 4 சதுர மீட்டர்கள் பரப்பளவு இருக்க வேண்டிய அளவில் வரும் நபர்களினுடைய எண்ணிக்கையை தீர்மானித்தல் வேண்டும்.
100 சதுர மீட்டர் கட்டிடம் ஆயின் 25 பேர் மட்டுமே பங்கேற்கலாம். பங்கேற்கும் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும். சிறிய நோய் அடையாளங்கள் இருந்தாலே அவர்கள் அந்த விழாவிற்கு வருதல் கூடாது. திறந்த வெளியில் விழாக்களை நடத்தினால் சிறிது அதிகமானவர்கள் பங்கேற்கலாம். விழாக்களுக்கு வருவோர் கைகள் சுத்தமாக இருக்க வேண்டும். விழா மண்டப வாசலில் ஸ்பிரிட் இருத்தல் வேண்டும். அது தவிர மற்ற இடங்களிலும் சுத்தம் கடைபிடிக்கப்பட வேண்டும். வயதானவர்கள் மற்றும் மாற்ற முடியாத இதய சர்க்கரை வியாதி போன்ற அடிநிலை சுகயனம் உடையோராயின் அவர்களுக்கு 2 மீட்டர்கள் இடைவெளி விடுதல் வேண்டும். மேலும் பங்கேற்பவர்களுடைய பெயர் பட்டியல் அவசியம். அப்போதுதான் அவர்கள் கொரோனா தொடர்புடையவரா, அவர்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது கொரோனா இருக்கின்றதா இல்லையா என்பதை மற்றவர்கள் பார்த்து அறிய முடியும். அதன்பின் அந்த விழாவிற்கு போக முடியும். ஆகவே அனைத்தும் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றது சட்டம். அதேவேளை விழாவை நடத்திய பல் வைத்தியர் தம்பதிகள் 40 வயது இரட்டை பிறந்த நாள் கொண்டாடியதாகவும் பெண்மணிக்கு மார்பக புற்றுநோய் நீண்ட காலமாக இருந்து வருவதாகவும் பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இப்பொழுது அதிகரிக்கின்ற கொரோனா தொற்றானது இளையோரனுடைய பொறுப்பற்ற செயல் மட்டும் அல்ல, பெரியோர் நடத்துகின்ற விழாக்களில் இருந்தும் பரவுவதையே இந்த செய்தி காட்டுகின்றது. இது டியூப் தமிழ் காணொலிக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.